ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டால் அவங்களால தெளிவாக விளக்கி சொல்ல முடியும். ஆனால் அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டால் அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? குழந்தைகிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவிர வெள்ளந்தியா சிரிக்க மட்டும்தானே தெரியும். அது உணர்ந்து அந்த சிலிர்ப்ப சிலாகிச்சு வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலர் அடிச்சுட்டு ஓடுவாங்க. பாம்பை கண்டா படைய நடுக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு, பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? இங்க அந்த பாம்பு தான் அரசியல். அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான். இது அடுத்தவங்களோட கமெண்ட். ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தோட கான்பிடன்ஸ். அரசியல் ஒன்றும் சினி ஃபீல்டு இல்லையே, பேட்டில் ஃபீல்டாச்சு, கொஞ்சம் சீரியஸாக தானே இருக்கும். அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸாக இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு, நம்மளுடைய ரூட்டு. ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினாதான் இந்த ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும், எதிரானிக்கிறவங்கள டேக்கிள் பண்ணவும் முடியும். இந்த தாறுமாற ஆடுற ஆட்டம்லாம் இது இல்லை, தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம். அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா? கவனமாக தான் களமாடணும். அதனால் இந்த உணர்ச்சி மயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டையும் நான் மறந்துட்டேன். சாரி, வெரி சாரி. நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே. ஆமா, எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில் இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம
இங்கே யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால் என் நெஞ்சில் குடி இருக்கும். ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும், ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள்.